Welcome to Kalvi Mada YouTube channel. இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா மாணவர்களுடைய கல்வி நலன் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக கடந்த ஒரு வருட காலமாக தமிழக அரசு கல்வி தொலைக்காட்சியில் பாடம் தொடர்பான வீடியோக்களை தொடர்ந்து ஒளிபரப்பு செய்து வந்துட்டு இருந்தாங்க. தற்பொழுது பாடங்கள் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டு பாடம் தொடர்பான பிரிட்ஜ் கோர்ஸ் போயிட்டு இருக்கு. அந்த பிரிட்ஜ் கோர்ஸ் டீடைல்ஸை மாணவர்கள் எத்தனை பேர் பார்த்தாங்க, எத்தனை ஒர்க்ஷீட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, அதை டீச்சர்ஸ் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து நம்ம எமிஸ் போர்ட்டலில் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது எப்படி அப்படின்ற பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் சர்ச் பாரில் எமிஸ் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட் லிங்க் வரும், எம்இஸ் தமிழ்நாடு ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லி அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் வந்துடும். ஸோ இங்கே யூசர் நேம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்கூலோட யூசர் நேம் போடக்கூடாது. ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா டீச்சர் ஐடி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதில் ஒவ்வொரு டீச்சருக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும், அதை என்டர் பண்ணிக்கோங்க. இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஸ்கூலோட எம்இஸ் பேஜில் லாகின் பண்ணி ஸ்டாஃப் டீட்டெயில்ஸில் போனீங்கன்னா டீச்சர் ஐடி அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களுக்கு இருக்கும், அந்த ஐடியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் யூசர் நேம். பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபோன் நம்பர், நம்ம ரிஜிஸ்டர் பண்ண எம்இஸில் ரிஜிஸ்டர் பண்ண ஃபோன் நம்பரோட ஃபஸ்ட்டு 4 நம்பர்ஸ் அட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இயர், இது உங்கள் ஐடி கார்டிலேயே இருக்கும். இதை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கிளாஸ் டீச்சர்ஸும் இண்டிவிஜுவலாக லாகின் பண்ணி அவங்களுடைய ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ், எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எத்தனை ஒர்க் ஷீட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, நம்ம எத்தனை கரெக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்ஸை என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த யூசர் நேம் ஒவ்வொரு டீச்சருக்கானது ஸ்கூலுக்கானது கிடையாது. இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிட்டு லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் வந்துடும். அங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிக் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் கொடுத்துருங்க. ஆட் கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு செலக்ட் கிளாஸ் கேட்கும். இப்போ நீங்கள் சிக்ஸ்த்துக்கு கிளாஸ் டீச்சர் அப்படின்னு சொன்னால் சிக்ஸ்த்தை கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் செக்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியம் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சிக்ஸ்த்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட நேம் லிஸ்ட்டு ஃபுல்லாக ஃபஸ்ட் பேஜில் வந்து 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துடுவாங்க. செகண்ட் பேஜ் போனீங்கன்னா ரிமைனிங் 10 வந்துடுவாங்க. தேர்ட் பேஜ் அண்டு ஃபோர்த் பேஜ் போயிட்டீங்கன்னா உங்கள் சிக்ஸ்த்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட நேம் ஃபுல்லாக வந்துடும். ஸோ ஃபஸ்ட் பேஜ் போயிடுங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்டு மேக்ஸ் சயின்ஸ் அண்டு சோசியல் அப்படின்னு சொல்லி 5 சப்ஜெக்ட்டுமே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் சிக்ஸ்த்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா தமிழ் ஒரு டீச்சர் ஹேண்டில் பண்ணுவாங்க, இங்கிலீஷ் வேற ஒரு டீச்சர், சயின்ஸ் மேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டீச்சர்ஸும் ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரே டீச்சர் எல்லாமே ஹேண்டில் பண்ணிங்கன்னா எல்லா ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே ஃபில் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நீங்கள் ஃபில் பண்ணணும். இப்போ சயின்ஸ் மட்டும் ஹேண்டில் பண்ண அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சயின்ஸ் போயிடுங்க. சயின்ஸ் போயிட்டு செலக்ட் டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னைக்கு கொடுத்துக்கோங்க, செலக்ட் கொடுத்துக்கோங்க. வெதர் த டைம் ஷெடியூல் இன்ஃபார்ம்டு டு த ஸ்டூடெண்ட் எஸ்ஆர்னோ, அதாவது அந்த பிரிட்ஜ் கோர்ஸ் ஒளிபரப்புற டைம் டேபிள் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்களா, இன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொன்னால் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. நம்பர் ஆஃப் ஷெடியூல்ஸ் பெர் வீக், அதாவது சயின்ஸ் வந்து ஒரு வாரத்தில் எத்தனை அட்டவணையில் வருது, எத்தனை நாள் ஒளிபரப்பாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ 2 நாளா 1 நாளா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கொடுத்துக்கோங்க. நம்பர் ஆஃப் ஷெடியூல்ஸ் அட்டன் பை த ஸ்டூடெண்ட், இப்போ ஒரு வாரத்தில் 2 நாள் சயின்ஸ் வந்து பிரிட்ஜ் கோர்ஸ் வந்து ஒளிபரப்பியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டூடெண்ட் வந்து எத்தனை டைம் பார்த்துருக்கான், 2 டைம் பார்த்துருக்கானா இல்லை 1 டைம் தான் பார்த்துருக்கானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஒர்க் ஷீட் பெர் வீக், அந்த ஒரு வாரத்தில் சயின்ஸில் எத்தனை ஒர்க் ஷீட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு நாள் ஒளிபரப்பும் போது 2 ஒர்க் ஷீட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இப்போ 2 நாள் ஒளிபரப்பு இருந்தாங்கன்னா ஒரு 4 ஒர்க் ஷீட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னா அங்கே 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. நம்பர் ஆஃப் ஒர்க் ஷீட் கம்ப்ளீட்டட் பை த ஸ்டூடெண்ட், நீங்கள் எத்தனை வந்து ஸ்டூடெண்ட் வந்து எத்தனை ஒர்க் ஷீட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இப்போ 4 ஒளிபரப்பு பண்ணியிருக்காங்க, ஒரு வாரத்தில் 4 ஒர்க் ஷீட் வந்து
கல்வி டிவியில ஒளிபரப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஸ்டூடெண்ட் வந்து எத்தனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கான், நம்ம புக்ஸ் ஒன்று கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த ஒர்க்ஷீட் எத்தனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கான், நாலுக்கு நாலுமே பண்ணிட்டானா இல்ல மூணு பண்ணியிருக்கானா அப்படின்றத பார்த்து நீங்க அங்க என்ன பண்ணிக்கணும்னு கேட்டீங்கன்னா என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வெதர் த ஸ்டூடெண்ட் ரைஸ்டு டவுட்ஸ் எஸ் ஆர் நோ, ஸ்டூடெண்ட் வந்து அந்த டிவியில ஒளிபரப்பு செய்யக்கூடிய அந்த பிரிட் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒர்க்ஷீட்டை பார்த்துட்டு உங்கள்கிட்ட டவுட் கேட்டானா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டவுட் கேட்டிருந்தா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. வெதர் த கம்ப்ளீட்டட் ஒர்க் புக் கரெக்டட் அண்ட் வெரிஃபைட் த டீச்சர்ஸ், ஸோ ஸ்டூடெண்ட் அந்த மூணு ஒர்க்ஷீட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதை நீங்க கரெக்ஷன் பண்ணீங்களா, கரெக்ஷன் பண்ணியிருந்தா எஸ் இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. வெதர் த ஸ்டூடெண்ட்ஸ் நீட் ரெமிடியல் டீச்சிங், ஸ்டூடெண்ட்டுக்கு அதில் ஏதாவது டவுட் இருந்து திரும்ப மறுபடியும் அதை தொடர்பு நம்மளை ரெமிடியல் டீச்சிங் கேட்குறானா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோனா நோ கொடுத்துக்கோங்க. பெரும்பாலும் இதில் எதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க, ரெமிடியலில் மட்டும் நோ கொடுத்துக்கோங்க, நோ கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. இது சயின்ஸுக்கு மட்டும். ஸோ இப்படி நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குமே அஞ்சு சப்ஜெக்ட்டுக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணணும். இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும், டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு சேவ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இது இது தொடர்பான தகவல் சீக்கிரமாக சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.